அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வழக்கானது நவம்பர் 27ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்டு பெறலாம். கிருஷ்ணா வணக்கம், இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திமுக ஆட்சி காலத்தில் 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் 2010 மார்ச் வரையிலான காலகட்டத்தில் 44,59,067 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்ததாக அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன், அவரது மனைவி ஆதிலட்சுமி, நண்பர் சண்முகமூர்த்தி ஆகியோர் மீது கடந்த 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் விருதுநகர் மாவட்ட ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவினர் சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த வழக்குகளிலிருந்து அனைவரையும் விடுவித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த தீர்ப்பை தாமாக முன்வந்து கிரிமினல் மனு ஆய்வு மனு மற்றும் அந்த அடிப்படையில் இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்றம் தஞ்சை ஒழிப்புத்துறையும் இரு அமைச்சர்கள் விட்ட குற்றம் சாட்டப்பவர்கள் பதிலளிக்க ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் ராமச்சந்திரன் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ ஆஜராகி தான் விடுவிக்கப்பட்ட வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்க எந்த காரணமும் இல்லை என்று குறிப்பிட்டதுடன் சொத்து விற்பனை செய்ததன் மூலம் கிடைத்த தொகையானது அப்போலோ மருத்துவமனைக்கு செலுத்திய தொகை ஆகியவற்றை எப்படி சட்டவிரோதமாக வருமானம் என சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுப்பதாக இருந்தால் அனைத்து வழக்குகளையும் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் எனவும் அமைச்சர் என்பதாலேயே தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கக்கூடாது என்றும் அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த உத்தரவில் கூறப்பட்டுள்ள காரணங்களை அடிப்படையாக வாதிடுமாறு தெரிவித்த நீதிபதி மற்ற வழக்குகளைப் போல இதுவும் தங்களுக்கு ஒரு வழக்குதான் என்றும் கூறினார். மேலும் கீழமை நீதிமன்றத்தில் மேல் விசாரணைக்கு உத்தரவிட்டதும் தன்னை வழக்கிலிருந்து விடுவித்ததும் வெவ்வேறு நீதிபதிகள் என்பதை சுட்டிக்காட்டியதுடன் தான் விடுவிக்கப்பட்டதில் எந்த தவறும் இல்லை என்பது குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கை ஏற்ற நீதிபதி வழக்கின் விசாரணையை நவம்பர் 27ஆம் தேதி தள்ளி வைத்து அன்றைய தினம் வழக்கில் இறுதி விசாரணை தொடங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். வரண்யா கிருஷ்ணா, விவரங்களுக்கு நன்றி.